கடந்த சில நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்து வந்த ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி வீட்டில் விஷ மாத்திரைகள் உட்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு பெரியார் நகரில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி தனது மகன் கபிலனோடு வசித்து வருகிறார். இந்நிலையில் காலை வீட்டிலிருந்து கணேசமூர்த்தி விஷ மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனையடுத்து அவரை மீட்டு பெருந்துறை சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து கணேசமூர்த்திக்கு மேல் சிகிச்சை அளிக்க கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டார். கணேசமூர்த்தி கடந்த சில நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. தற்கொலை முயற்சிக்கான காரணம் குறித்து முழு விசாரணைக்கு பிறகே முழுமையான காரணம் தெரியவரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கோவை தனியார் மருத்துவமனைக்கு சென்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் கணேசமூர்த்தியின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர்.